பேச்சாடா பேசுனீங்க, பேச்சு கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனீங்க. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு இப்ப பாரு மாவுக்கட்டு பரம்பரை ஆக்கிட்டாங்க அப்படின்ற டைலாக நம்ம கொஞ்சம் மாத்தி கூட சொல்லலாம். பேச்சாங்க பேசுனீங்க, பேச்சு கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனீங்க, போகர் பரம்பரை சித்தர் பரம்பரைன்னு இப்ப பாரு மொத்தமா சிக்க வச்சிட்டாங்க. V3 ஆன்லைன் டிவி உரிமையாளர் குருஜி என்கிற விஜயராகவன் கைது செய்யப்பட்டுள்ளார். எஸ், மை V3 ஆட்ஸோட ஃபவுண்டர் என்றும் அழைக்கப்படும் மற்றும் குருஜி என்று அழைக்கப்படும், டாக்டர் என்று அழைக்கப்படும், போகர் என்று அழைக்கப்படும், சித்தர் என்று அழைக்கப்படும் SV விஜயராகவன் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. எதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்ன லைன் அவர் வாங்க பட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குருஜி, டாக்டர், போகர், சித்தர் இது எல்லாமே ஃபேக். சொசைட்டியில தன் ஒரு பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்காக ஃபேக்கான சர்டிபிகேட் யூஸ் பண்ணி மக்களை ஏமாத்தினதுக்காக 420 சீட்டிங் கேஸ்ல வந்து இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. V3 ஆன்லைன் டிவி உரிமையாளர் குருஜி என்கிற விஜயராகவன் கைது செய்யப்பட்டுள்ளார். சரி, ஓகே, யார் இந்த டாக்டர் விஜயராகவன்? சாரி, டாக்டர் கிடையாது, டாக்டர் இப்போ போலி ஆயிடுச்சு. SV விஜயராகவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் வயசுக்கு மரியாதை கொடுக்குற விதமாக மிஸ்டர் SV விஜயராகவன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். பட் பண்ணின செயலுக்கு மரியாதை கொடுக்க முடியுமான்னு தெரியல. சரி, ஓகே, யார் இந்த விஜயராகவன் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த மைV3 ஆட்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து பயங்கரமாக பூம் ஆச்சுல. கோயம்புத்தூரில் பயங்கரமாக கூட்டம் கூட்டி அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியோட MD சக்தி ஆனந்தனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்கல்ல கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸ் வச்சு. ஸோ அவர் வந்து 3 நாள் ஜெயிலில் இருந்தார். ஸோ அந்த கேப்பில் வந்து யூடியூப்பில் அன்பார்ந்த அப்படின்ற ஒரு சேனல் மூலமா மைV3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லப்போற அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலில் உட்காந்துட்டு மைV3 ஆட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டும் அந்த மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டும் அந்த சேனல் மூலமா அவர் யூடியூப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவர் தான் வந்து இந்த குருஜி அப்படின்னு அழைக்கப்படும் விஜயராகவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் மைV3 ஆட்ஸ் கம்பெனிக்கு வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், சித்தா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறதுமே வந்து இந்த SV விஜயராகவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக அவர் வந்து இந்த நேச்சுரோபதியில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சித்தா டாக்டர் பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி சர்டிபிகேட்லாம் அவரில் வச்சிருந்தாரு. பட் அந்த சர்டிபிகேட் தான் இப்போ வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ. பட் இந்த அரெஸ்ட் பண்ணுறதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் மேலே வந்து ஒரு FIR ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து ஆல் அப்ஸ்காண்ட் ஆகிறாரு. அப்ஸ்காண்ட் ஆகிட்டதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவர் கண்டுபிடிச்சி FIR வச்சு அவர் வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க. ஸோ அப்படி வரும்போது வந்து நம்ம விஜயராகவன் அவர் வந்து ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்து நெஞ்சு ஒழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நடத்திருக்காரு. சரி, ஓகே, ஹார்ட் அட்டாக் தானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களை கூப்பிட்டு மதுரையில் இருக்கிற மீனாட்சி மிஷன் அப்படின்னு சொல்லப்போற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி அவரை கூட்டிகிட்டு போகிற அந்த ஒரு கேப்பில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பல 100 கணக்கான ஒரு மெம்பர்ஸ் வந்து திரண்டு நின்றுருக்காங்க விஜயராகவன் அவருக்காக. அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்தாச்சு அப்படின்னா நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கூட்டம் கூட்டி நின்றுருக்காங்க. அது எப்படி, போலீஸ் வந்து சீக்கிரட்டாக தான் ஒருத்தரை வந்து அரெஸ்டே பண்ண போவாங்க. ஸோ அப்படி அரெஸ்ட் பண்ண இடத்துல வந்து அவர் வந்து நெஞ்சு வலிக்குது, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர அந்த ஒரு கேப்பில் வந்து சடனாக எப்படி அவ்வளோ பேர் வந்து அங்கே நின்னாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அகெயின், அது எல்லாருமே வந்து மைV3 ஆப்ஸோட மெம்பர்ஸ் தான் அப்படின்றது தெளிவாகவே தெரியுது. அவங்களுக்கு கூட்டம் கூட்டுறது அப்படின்றதுலாம் சாதாரண விஷயம் தான். கோயம்புத்தூர் ஹைவேல கூட்டி காட்டினாங்கல்ல அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா இமேஜ், அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து சர்க்குலேட் பண்ணி. அதே மாதிரி இப்போ நம்ம விஜயராகவன் அவரை வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அவர் நெஞ்சு ஒழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு மெசேஜை வந்து எல்லாருக்கும் பாஸ் த்ரூ பண்ணி நம்ம மக்கள் சக்தியை வந்து அங்கே காட்டிட்டோம், மக்கள் பலத்தை நம்ம வந்து மெம்பர்ஸோட பலத்தை நம்ம அங்கே காட்டிட்டோம் அப்படின்னா விஜயராகவன் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பயந்துருவாங்க அப்படின்ற ஒரு கணிப்பில் அந்த கூட்டத்தை வந்து அங்கே கூட்டிட்டாங்க. பட் போலீஸ் எல்லாம் சாதாரணமாக அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்களா. ஸோ அவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட் 2 மணிக்கு வந்து அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எல்லாம் தெளிவாக சொல்லிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மக்கள் கூட்டத்தை வச்சு நம்ம வந்து இதை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் கூட வேலைக்கு ஆகமாக போயிடுச்சு. பட் இதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நின்ன எல்லாருமே வந்து மைV3 ஆட்ஸில் மெம்பராக இருக்கிற மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஏன் வந்து விஜயராகவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க அப்படின்றது தான் தெரியல, எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா மைV3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லப்போற அந்த கம்பெனிக்கும் விஜயராகவன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைV3 ஆட்ஸோட MD ஓனரான சக்தி ஆனந்தனே வந்து சொல்கிறாரு. முன்னாடி தான் நாங்கள் அவரை வந்து ஃபவுண்டர் சொல்லி ஒரு பட்டம் கொடுத்து வச்சுருந்தோம், இப்போ அந்த கம்பெனி ஃபுல்லாக நான் தான் டேக் ஓவர் பண்ணிட்டேன், இப்போ இந்த கம்பெனிக்கும் அந்த விஜயராகவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த MD சக்தி ஆனந்தன் சொல்லியும் இந்த மெம்பர்ஸ் வந்து எதன் அடிப்படையில் அவரை நம்பி அவர் பின்னாடி இந்த மாதிரி கண்மூடித்தனமாக போயிட்டு இருக்காங்க அப்படின்றத எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ அவர் வந்து மக்களை தெளிவாக ஏமாத்திருக்காரு, மக்களை வந்து தெளிவாக பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இது மூலமா கண்டிப்பாக எனக்கு தெரியுது. ஸோ மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக அவர் பயன்படுத்திக்கிட்ட அந்த போலி சர்டிஃபிகேட்ஸ், இந்த போலி அவார்ட்ஸ் அப்படின்றது தான் இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட கம்பெனி மைவி
V3 ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருந்தார்ல. ஸோ அந்த கம்பெனி தான் வந்து பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்எஸ் வந்து அவார்டு கொடுத்ததா வந்து ஒரு அவார்டு அவர் வச்சிருக்காரு. பிஎஸ்எஸ் அப்படின்றது வந்து பாரத் சேவ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபார்ம் வரும். ஸோ அவங்க வந்து இந்த கம்பெனி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த V3 ஆன்லைன் டிவிக்கு வந்து அவார்டு கொடுத்ததா அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கி வச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு அவார்டுமே வந்து போலியானது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஎஸ்எஸ் அப்படின்றவங்க வந்து தனிநபருக்கு தான் வந்து அவார்டு கொடுப்பாங்க, ஒரு கம்பெனிக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. பிஎஸ்எஸ் அப்படின்றது வந்து பாரத் சேவா ஸ்வச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸோ நம்ம இந்தியாக்காக பொதுவாக நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்க யார், சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க யார், மக்களுக்காக ஒரு தனிநபராக நின்று அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி அவார்டெல்லாம் போகணும், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி அவார்டு வந்து பிஎஸ்எஸ் கொடுப்பாங்க. ஆனால் இது V3 ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஞ்சி ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து பிஎஸ்எஸ் வந்து அவார்டு கொடுப்பாங்களா அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய டவுட் தான். பட் ஒரு போலியான அவார்டை ரெடி பண்ணி எங்கள் கம்பெனிக்கு இந்த பிஎஸ்எஸ் வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க, செர்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து ஒரு போலியான விஷயத்து மூலமா ஏமாற்றி ஒரு நாடகத்தை நடத்தி தமிழ நம்பிக்கையை வந்து பயங்கரமாக கூடுதலாக அவர் வந்து வர வச்சுக்கிட்டாரு. தன்னை சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிட்டார். இது இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு தான் ஒரு டாக்டர், நேச்சுரோபதியில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு சித்தா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே சொல்லியிருக்கிறாரு. அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டும் போலி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டிருச்சு. அந்த பிஎஸ்எஸ் சர்டிஃபிகேட்டும் போலி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டிருச்சு. யூனிசெஃப் வந்து இவங்களை வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கிறாரு. அதுவுமே வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரூஃப் பண்ணப்பட்டுச்சு. யூனிசெஃப் சைட்லேருந்தும் இவர் மேலே வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து தமிழிசை அவங்க இருக்காங்கல்ல கவர்னர், ஸோ அவங்க வந்து இவங்களோட கம்பெனியோட இந்த சித்தா ப்ராடக்ட்லாம் வந்து லான்ச் பண்ணி வைக்க வந்திருக்காங்க. எதன் அடிப்படையில் அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இப்போ வந்து எழும்பி நிற்குது. ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன நினச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த கம்பெனி வந்து பிஎஸ்எஸ் வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க, அதன் அடிப்படையில் தான் அந்த தமிழிசை அவங்க கவர்னருமே வந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிஎஸ்எஸ்ஸே வந்து சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே ஒரு வெல் நோன் கம்பெனி தான், நல்ல கம்பெனி தான் அப்படி சொல்லிட்டு சித்தா ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணி வைக்க அவங்க வந்து வந்திருக்காங்க. பட் அந்த பிஎஸ்எஸ் சர்டிஃபிகேட்டே வந்து இப்போ ஃபேக் சர்டிஃபிகேட் போலி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ கவர்னர் தமிழிசை அவங்களே வந்து விஜயராகவன் வந்து ஏமாத்திட்டாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் இங்கே வந்து பயங்கரமாக எழுந்தேன். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அவர் படித்த சர்டிஃபிகேட்ஸே வந்து போலி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுகள் வந்து அடிபட்டுட்டு இருக்குது. சரி ஓகே இதெல்லாம் ஓகே, அவர் வந்து போலியான சர்டிஃபிகேட்லாம் அடித்து தன்னை ஒரு சொசைட்டியில் வந்து பெரிய ஆளாக காட்டிக்கிட்டாரு, இதில் என்ன பெரிய தப்பு, போலி சர்டிஃபிகேட் தானே, இன்றைக்கி வந்து இந்தியாவில் பல பேர் அடிச்சுட்டு இருக்காங்க, ஒரு தெருவுக்கு 10 பேர் கூட வந்து கின்னஸ் ரெக்கார்டு சர்டிஃபிகேட்லாம் கையில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொதுவாக சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். போலி சர்டிஃபிகேட் அடிக்கிறதுலாம் இப்போ வந்து சாதாரண விஷயமா போயிடுச்சு, ஒரு கம்ப்யூட்டர் தெரிஞ்ச ஒரு பையனே வந்து உட்காந்து எடிட் பண்ணி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். பட் அந்த போலி சர்டிஃபிகேட்ஸை வச்சுட்டு யார் அவங்க ஏமாத்துறாங்க, எப்படி அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் அவங்க வந்து ஏமாத்திருக்காங்க அந்த போலீஸ் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு. ஸோ அது வந்து எதன் அடிப்படையில் அவங்க பண்ணாங்கன்னு தெரியல, அது இன்னும் ப்ரூஃப் பண்ணப்படலை. ஸோ அதை கூட நம்ம வந்து செகண்டரியாக வச்சுருவோமே. ஃபர்ஸ்ட்லி வந்து இந்த போலியான சர்டிஃபிகேட்ஸை வச்சு மக்களை வந்து பயங்கரமாக அவங்க வந்து யூஸ் பண்ணி ஏமாத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் மக்கள் வந்து முழிச்சிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறமும் மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து முழிச்சிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா சத்தியமாக நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் எதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது, மக்கள் முட்டாளாகவே தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிடலாம். இது வந்து ஒரு சீரியஸ் நோட்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சீரியஸ் நோட்டை ஒரு சைடு தள்ளி வச்சுட்டு ஒரு ஃபன் சைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விஜயராகவன் அவர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண போகும்போது அவர் வந்து ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவரை வந்து ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜயராகவனும் அலோபதி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. அவர் ஏன் வந்து அலோபதி ஹாஸ்பிட்டல் போனார் தான் தெரியல. மீனாட்சி மிஷன் மதுரை அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பயங்கர மாடர்ன் டெக்னாலஜி கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல். பட் நம்ம விஜயராகவன் அவர் வந்து ஒரு சித்தா டாக்டர், போகர் சித்தர் பவர் கொண்ட ஒருத்தர். ஸோ நேச்சுரோபதியில் வந்து மாஸ்டர்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் போய் வந்து ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, அவர் நினச்சிருந்தா வந்து ஒரு சித்த வைத்தியசாலைக்கோ இல்லை ஒரு சித்தா டாக்டர்கிட்டயோ போயிருக்கலாம், இல்லை அவரோட சித்தர் பவரை வச்சு அவர் வந்து அவர் க்யூர் பண்ணியிருக்கலாம். பட் அவர் எதுக்கு அலோபதி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அப்படின்றதான் இங்கே ஒரு ஃபன்னான விஷயமா கேட்கப்பட்டுருக்குது. தோத்துக்கிட்டே இருக்கேடா. சரி ஓகே, இந்த ஃபன் நோட்டை நம்ம கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு கொஞ்சம் சீரியஸாக பேசுவோமே. இந்த மைவி திரியர்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தப்போ அதோட MD சக்தி ஆனந்தன் வந்து அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் தன்னை ஒரு ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த குருஜி அப்படின்னு சொல்லப்படுற SV விஜயராகவன் வந்து உள்ளே வந்து இந்த மைவி3 மெம்பர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டும் இந்த மைவி3 அப்படின்ற கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டும் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் அப்படியே கான்டெஸ்ட்டாக அதோட MD மைவி3 MD சக்தி ஆனந்தன் வந்து அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து சொல்கிறாரு. பட் இருந்தும் அந்த மைவி3 இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த SV விஜயராகவனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து மைவி3 சப்போர்ட் பண்ணி யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு இருந்த அந்த குருஜின்னு சொல்லப்படும் SV விஜயராகவன் அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் அப்படியே அதை வந்து கைவிடுறாரு. அப்படியே அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டு
தான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்து வீடியோ போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த வீடியோ கீழேயுமே வந்து எங்க குடும்ப ஓட்டு உங்களுக்கு தான், என் குழந்தை ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூவிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா வச்சு பார்க்கும்போது தான் இதோட டெப்த் என்ன, இது எந்த நோக்கத்துல பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து இப்பதான் வெளியே தர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் பண்ண தப்பு வந்து என்னைக்கு வேணால் வெளியே தெரியலாம், பட் அதுக்குள்ள இந்த மக்களே நம்ம வந்து யூஸ் பண்ணி, இந்த மக்களே நமக்கு வந்து ஒரு கார்டியனாக நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கணும், இந்த மக்கள் தான் இந்த மக்களை தாண்டி தான் யாராக இருந்தாலும் நம்மளை வந்து தொட வரணும் அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக யோசிச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஸோ நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம், இந்த மக்களோட ஆதரவு வச்சு நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மக்கள் நமக்காக வந்து நிற்பாங்க அப்படின்றதுல அவர் தெளிவாக யோசிச்சிருக்காரு. அதுவும் சாதாரண கட்சி கிடையாது, தேசிய லெவலில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மக்கள் எல்லாருமே நமக்கு வந்து கார்டியனாக சப்போர்ட்டிவாக வந்து நின்றுருவாங்க, நம்மளை யாருமே வந்து தொட முடியாது, நம்ம பண்ண தப்பை வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டாரு. பட் போலீஸ் அப்படி கிடையாது, தப்பு யார் பண்ணாலுமே, ஒரு மிகப்பெரிய ஒரு எம்எல்ஏ பண்ணாலுமே, சிஎம் பண்ணாலுமே, யார் பண்ணாலுமே வந்து போலீஸ் தொட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. போலீஸ்க்கு தமிழ்நாட்டில் அந்த ஒரு பவர் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போது அதை வந்து எஸ்பி விஜயராகவன் வந்து புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்து இந்த V3 ஆன்லைன் டிவியாக இருக்கட்டும், இல்லை My V3 ஆர்ஸாக இருக்கட்டும், இதை சார்ந்த விசாரணை அப்படின்றது வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து தொடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது சார்ந்த திடுக்கிடும் தகவல் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் அதை தாண்டி ஃபைனலாக நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். டோன்ட் கோ பிஹைண்ட் எனி ஒன் பிளைண்ட்லி, யார் பின்னாடியுமே வந்து கண்ணை மூடிட்டு தயவு செஞ்சு போகாதீங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த My V3 Arts மெம்பர்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு இந்த எஸ்வி விஜயராகவன் குருஜின்னு சொல்கிறாங்களா, அவங்க பின்னாடி வந்து கண்ணை மூடிட்டு போகிறத வந்து நம்மளால ஆன்லைனில் கண்டிப்பாக பார்க்க முடிஞ்சல. ஸோ கண்ணை மூடிட்டு யார் பின்னாடியுமே தயவு செஞ்சு போயிடாதீங்க. நல்லா பேசுறதுனால மட்டும் அவன் வந்து நல்லவன் அப்படின்றதுல தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. சர்டிஃபிகேட்டை காட்டி உங்களை வந்து ஈஸியாக ஏமாற்றி ஒரு My V3 Arts அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு பேரை யூஸ் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு தன்னை ஒரு ஃபவுண்டர்னு சொல்லிக்கிட்டு மக்கள் எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி தன் பக்கம் இழுத்துக்கிட்டு தான் ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்களோட வாக்கை பெற்றுக்கிட்டு அவங்களோட சப்போர்ட்டை பெற்றுக்கிட்டு நம்ம ஜாலியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி விஜயராகவன் ஒரு நோக்கத்தில் செயல்பட்டிருக்காரு. மக்களும் அதை நம்பிட்டு அப்படியே முட்டாள் மாதிரி பின்னாடியே போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு முழிக்கலை அப்படின்னால் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாக மக்கள் எல்லாருக்குமே போயிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோ நான் உங்களும் சந்திக்கிறேன். நான் மதன், அண்ட் திஸ் இஸ் மதனிசம் ஸ்டெப்பிங் அப் ஃப்ரம் வீடியோ. டாடா டேக் கேர்.